ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் செப்டம்பர் மாதத்துக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த நான்கு தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்னு ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கல் விருதானது எஸ் வி சரஸ்வதிக்கு வழங்கப்பட்டது அதாவது இந்த விருதை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கொடுத்தாங்க இது ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடத்திற்கான விருது நெக்ஸ்ட் மத்திய அரசின் திட்டங்களை எளிதாக பெறும் வகையில் விவசாயிகளுக்கு பன்னிரண்டு இலக்க எண்கள் கொண்ட புதிய அட் அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது பன்னிரெண்டு இலக்க எண்கள் கொண்ட புதிய அடையாள அட்டையை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வழங்குறாங்க நெக்ஸ்ட் ஸ்பேஸ் சேலஞ்ச் என்ற திட்டத்தை செயல்படுத்தி நிதி ஆயோக்கானது இஸ்ரோ மற்றும் சிபிஎஸ்இ உடன் இணைந்துள்ளது அதாவது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பேஸ பத்தி தரணும் அப்படின்றதுக்காக ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க நிதி ஆயோக் என்ன அப்படின்னா ஸ்பேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் இதுல இஸ்ரோ மற்றும் சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நிறுவனங்களோட சேர்ந்து தான் நிதி ஆயோக் வந்து இதை வந்து செயல்படுத்துது ஃபர்ஸ்டு நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றதான் நிதி ஆயோக்கோட ஃபார்ம் இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்னாம் தேதி இதை வந்து தொடங்கி வச்சாங்க நிதி ஆய்யோக்கோட தலைவர் பிரதமர் இப்ப இருக்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்னா குமார் அவர்கள் நெக்ஸ்ட் இதோட சிஇஓ யாருன்னு பாக்குறப்ப அமிதாப் காந்த் அவர்கள் நெக்ஸ்ட் சிக்கிம் மாநிலமானது கட்லா மீனை மாநில மீனாக அறிவித்துள்ளது கட்லா மீனை மாநில மீனாக அறிவித்து உள்ளது நெக்ஸ்ட் மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட மூடியுடன் கூடிய முதுமக்கள் தாலியானது கீரல் குறியீடுகள் சிவகங்கை முனைவின்றியில் கண்டறியப்பட்டுள்ளது மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட மூடியுடன் கூடிய முதுமக்கள் தானிய தாலியானது கீரல் குறியீடுகளோடன் கூடியதா இருக்கு இது வந்து சிவகங்கை மாவட்டத்துல முனைவென்றியில் கண்டறியப்பட்டுள்ளது இந்தியா நிறுவனத்தின் பொது கொள்கை இயக்குநராக அகர்வால் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் ஃபேஸ்புக் இந்தியா நிறுவனத்தின் பொது கொள்கை இயக்குனராக ராஜீவ் அகர்வால் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் வந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி நெக்ஸ்ட் இந்தியா மற்றும் இந்தோனேசியாவுக்கு இடையே சமுத்திர சக்தி கூட்டு கப்பல் படை பயிற்சி நடைபெறுகிறது இது மூணாவது முறையாக நடக்குது இந்தோனேசியாவில் கண்டா நீரிணை பகுதியில் நடக்குது இந்தோனேசியாவில் கண்டா நீரிணை பகுதி இருக்குது அங்கே தான் வந்து இந்த பயிற்சி வந்து நடக்குது இந்த பயிற்சி மூணு வருஷமாக நடக்குதுன்னு பார்த்தோமா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து இந்த பயிற்சி வந்து நடந்துட்டுருக்கு நெக்ஸ்ட்டு இந்தியா மற்றும் நேபாளத்திற்கு இடையே சூரிய கிரண் கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெறுகிறது இந்தியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையில் சமுத்திர சக்தி கூட்டு கப்பல் படை பயிற்சி இதே இந்தியா மற்றும் நேபாளத்துக்கு இடையில் சூரிய கிரண் கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரண் கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்றது பதினைந்தாவது பயிற்சியா நடக்குது செப்டம்பர் இருபதுல ஸ்டார்ட் ஆகிருக்கு அக்டோபர் மூணு வரைக்கும் நடக்கும் இந்த பயிற்சி எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா உத்தரகாண்ட்ல பிதோர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நடக்குது பிதோர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உத்தரகாண்ட் மாநிலத்துல நடக்குது இதுல அறநூற்றி ஐம்பது வீரர்கள் பங்கெடுக்கிறாங்க நெக்ஸ்ட் தி த்ரீ கான்ஸ் அண்டு தி எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ இந்தியா என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்க்குறப்ப காவேரி பம்சாய் காவேரி பம்சாய் இந்த புத்தகம் மூன்று நடிகர்களை பத்தினது யார் யார் அந்த நடிகர்கள்னு பார்க்குறப்ப அமீர் கான் சல்மான்கான் கான் சல்மான் கான் அமீர் கான் கான் சல்மான் கான் இவர்களோட குழு குறிப்பை பற்றின புத்தகம் தான் இந்த புத்தகம் நெக்ஸ்ட்டு செம்மொழி நிறுவனத்தின் துணை தலைவராக இ சுந்தரமூர்த்தி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் செம்மொழி நிறுவனத்தின் துணை தலைவராக இ சுந்தரமூர்த்தி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிறுவனம் எங்கே இருக்கு அப்படின்னா சென்னையில் செயல்பட்டுட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு கனடா நாடாளுமன்ற தேர்தலில் ஜஸ்டின் ப்ரூடோ அவர்கள் தலைமையில் லிபரல் கட்சி வெற்றி பெற்றுள்ளது நெக்ஸ்ட்டு பள்ளி கல்விக்கான புதிய பாடத்திட்டத்தை உருவாக்க கஸ்தூரி ரங்கன் தலைமையில் பனிரெண்டு பேர் கொண்ட குழுவை மத்திய கல்வி அமைச்சகம் அமைத்துள்ளது கஸ்தூரி ரங்கன் அவர்களோட தலைமையில்தான் பனிரெண்டு பேர் கொண்ட குழுவை மத்திய கல்வி அமைச்சகம் அமைச்சிருக்கு நெக்ஸ்ட் இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதி விவேக் ராம் சௌதாரி நியமிக்கப்பட உள்ளார் இந்திய விமானப்படையோட புதிய தலைமை தளபதியாக விவேக் ராம் சௌத்ரி அவர்கள் நியமிக்கப்பட உள்ளார் இப்போ யார் இருக்கிறது அப்படின்னா ஆர் கே எஸ் பௌதாரியா ஆர் கே எஸ் பதாரியா அவர்கள் இருக்காங்க இந்த பதாரியா அவர்களோட பதவி காலம் செப்டம்பர் முப்பதோட முடிய போறதுனால அதுக்கடுத்து விவேக் ராம் சௌதாரி அவர்கள் நியமிக்கப்பட உள்ளார் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் முதல் முறையாக திருவள்ளூரில் சற்றே குறைப்போம் உபரி உணவை வீணாக்காமல் பகிர்வோம் உபயோகித்த எண்ணெய் மறுபயன்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் முதல் முறையாக திருவள்ளூரில் சற்றே குறைப்போம் உபரி உணவை வீணாக்காமல் பகிர்வோம் உபயோகித்த எண்ணெய் மறுபயன்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் எஸ்சிஓவின் ஒன்பதாவது உறுப்பினர் நாடாக இணைந்துள்ள நாடு ஈரான் எஸ் சி ஒன்பதாவது உறுப்பினர் நாடாக இணைந்துள்ள நாடு ஈரான் நெக்ஸ்ட் இந்த ஹிமாலயன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் லடாக்கில் நடைபெற உள்ளது தி ஹிமாலயன் பிலிம் ஃபெஸ்டிவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆனது லடாக்கில் நடைபெற உள்ளது அதாவது செப்டம்பர் இருபத்தி நாலுல தொடங்கியிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நடக்கும் அதாவது இமயமலைய பத்தி அதாவது இமயமலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்குது தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும் அதாவது இந்த ஹிமாலயன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் லடாக்லாம் நடக்குதுன்னு பார்த்தோம் இமயமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அது எல்லாமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு எஃப்எஸ்எஸ்ஏஐ வெளியிட்ட ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் பெரிய மாநிலங்களில் குஜராத் முதலிடத்தில் உள்ளது கேரளா இரண்டாவது இடத்தில் உள்ளது தமிழகம் மூன்றாவது இடத்தில் உள்ளது இதேது எஃப்எஸ்எஸ்ஏஐ வெளியிட்ட ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் சிறிய மாநிலங்களில் கோவா முதலிடத்தில் உள்ளது மேகாலயா இரண்டாவது இடத்தில் உள்ளது மணிப்பூர் மூன்றாவது இடத்தில் உள்ளது நெக்ஸ்ட்டு எஃப்எஸ்எஸ்ஏஐ வெளியிட்ட ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் யூனியன் பிரதேசங்களில் ஜம்மு காஷ்மீர் முதலிடம் அந்தமான் நிக்கோபார் அதாவது அந்தமான் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு யூகே சர்வதேச வணிகத்துறை வெளியிட்டுள்ள இறக்குமதியாளர் நாடுகள் பட்டியலில் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இந்தியா மூன்றாவதாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஐம்பதில் எத்தனையாவது இடத்துல இருக்குமா மூணாவது இடத்துல இருக்குமா இதே இது ரெண்டாயிரத்தி முப்பதுல நாலாவது இடத்துல இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருஷத்துல நாலாவது இடத்துல இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது வருஷத்துல மூணாவது இடத்துல இருக்கும் இந்த இடங்கள்ல ஃபர்ஸ்ட் இடமா எப்பயும் அமெரிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சர்வதேச அமைதி தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இந்த தினத்துக்குரிய தீம் ரெக்கவரிங் பெட்டர் ஆன் யூக்யூட்டபிள் அண்டு சஸ்டைனபிள் வேர்ல்டு நேஷனல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஆனது முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்களுக்காக தொடங்கப்பட்டுள்ளது நேஷனல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஆனது முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்களுக்காக தொடங்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் தமிழகத்தின் கோவளம் கடற்கரை சமீபத்தில் நீலக்கொடி சான்றிதழை பெற்றுள்ளது தமிழகத்தின் கோவளம் கடற்கரையானது சமீபத்தில் நீலக்கொடி சான்றிதழை பெற்றுள்ளது நம்ம இந்தியாவில் ஏற்கனவே எட்டு நீலக்கொடி சான்றிதழ் பெற்ற கடற்கரைகள் இருந்துச்சு இப்போ புதுசாக ரெண்டுக்கு வந்து கிடச்சிருக்கு எது அப்படின்னா கோவளம் கடற்கரை இன்னொன்று ஈடன் கடற்கரை ஈடன் கடற்கரை எங்கே இருக்குன்னா புதுச்சேரியில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஈடன் கடற்கரைக்கும் நீலக்கொடி சான்றிதழ் கிடச்சிருக்கு அப்போ டோட்டலாக இந்தியாவில் இப்போ ரெண்டுது கிடச்சிருக்கா ஃபஸ்ட்டு ஒரு எட்டு இப்போ எட் பத்து கடற்கரைகளுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா நீலக்கொடி சான்றிதழ் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்ப ரெண்டு ஏற்கனவே எட்டு இருந்துச்சு மொத்தம் இது வரைக்கும் பத்து இதுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அட்வொகேட்டாக கைல்நாஸ் சத்யாத்ரி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவர அதாவது யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அட்வொகேட்டாக கைலாஸ் சத்யாத்ரி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளாரா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்டு சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் சார்பில் எஸ் டிஜி ப்ராக்ரஸ் அவார்டானது ஷேக் ஹசினா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது யாருக்கு கொடுத்துருக்காங்க ஷேக் ஹசீனா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணை தலைவராக இ சத்தியமூர்த்தி சாரி இ சுந்தரமூர்த்தி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் அதாவது மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணை தலைவராக இ சுந்தரமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார் உள்ளார் இவரு கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில தரமணி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு இதோட துணை தலைவர் யாருன்னு பார்த்தோம் இ சுந்தரமூர்த்தி அப்ப தலைவர் யார் அப்படின்னா நம்ம தமிழகத்தின் முதல்வர் தான் இதோட தலைவர் எப்படி நிதி ஆயோக்கோட தலைவர் எப்பயும் பிரதமர் அப்படின்னு பாக்குறோமோ அதே மாதிரி மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தோட தலைவர் நம்ம தமிழகத்தின் முதல்வர் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சேஞ்ச் மேக்கர் அவார்டானது பில் அண்ட் மெலிண்டா கேட் ஃபவுண்டேஷன் சார்பில் ஃபெர்ஜூஸ் வைசாத் பீத்தர் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சேஞ்ச் மேக்கர் அவார்டானது பில் அண்ட் மெலிண்டா கேட் ஃபவுண்டேஷன் சார்பில் ஃபைரூஸ் வைசாத் பீத்தர் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இவங்க வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் இவர் வங்கதேசத்தை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் இந்திய பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டில் பத்து சதவீதம் காணும் என ஆசிய வளர்ச்சி வங்கி மதிப்பீட்டை குறைத்துள்ளது அதாவது ஆசிய வளர்ச்சி வங்கி இதுக்கு முன்னாடி பதினோரு சதவீதமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பத்து சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட மதிப்பீட்டை குறைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் மசூதியாக கருதப்படும் சேரமான் ஜும்மா மசூதி புது பொலிவுடன் செயல்பட உள்ளது அதாவது இது வந்து ஒரு பழைய மசூதி நம்ம இந்தியாவோட முதல் மசூதி இது எங்க இருக்குன்னா கேரளாவில இருக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் முப்பது மாசமா இதை புனரமைப்பு செஞ்சாங்க இப்ப புது பொலிவோட செயல்பட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் மகாத்மா காந்தி அவர்கள் மதுரைக்கு வருகை தந்தார் அந்த நாள் தான் மதுரைக்கு வந்தவர் அங்கே அரையாடை போட்ட மனிதரை பார்த்து அவருமே அரை அரையாடை அணிஞ்சாரு அந்த அரையாடை நூற்றாண்டு விழாவை தான் நம்ம செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம அனுசரிக்கிறோம் மதுரைக்கு காந்தி வந்த தினம்தான் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அந்த தினம்தான் அரையாடை தினம் அந்த தினத்தோட நூற்றாண்டு விழாவை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வருடம் நம்ம அனுசரிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் இருபத்தி நான்காவது உலக ஸ்னூக்கர் சாம்பியன் பட்டத்தை பங்கஜ் அத்வானி அவர்கள் பெற்றுள்ளார் இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் பெய்ஜிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வின்டர் ஒலிம்பிக்ஸின் மோட்டோ டுகதர் ஃபார் ஷேர்டு ஃபியூச்சர் டுகதர் ஷேர்டு ஃபியூச்சர் நெக்ஸ்ட் உலக ரோஜா தினம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு உலக ரோஜா தினம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இந்த வருடத்திற்கான தீம் சேஞ்சிங் தி வே வில் லுக் அட் கேன்சர் சேஞ்சிங் தி வே வில் லுக் அட் கேன்சர் நெக்ஸ்டு தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் இறையன்பு தலைமையில் ஏற்றுமதி அபிவிருத்தி குழு அமைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு தலைமையில் ஏற்றுமதி அபிவிருத்தி குழு அமைக்கப்பட்டுள்ளது நெக்ஸ்டு WHO குளோபல் ஹெல்த் ஃபினான்சிங் தூதராக கார்டன் பிரவுன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் தி லாங் கேம் ஹவு தி சைனீஸ் நெகோட்டியேட் வித் இந்தியா என்ற புத்தகத்தின் ஆசிரியர் விஜய் கோகலே நெக்ஸ்ட்டு தி ஃப்ராச்சர்டு ஹிமாலயா என்ற புத்தகத்தின் ஆசிரியர் நிருபாமா ரா நெக்ஸ்ட் இந்திய ராணுவம் கொல்கத்தாவில் பிஜோயா சான்ஸ்கிரிட் மகோத்சவ் நிகழ்ச்சியை நடத்தியுள்ளது நெக்ஸ்டு உலக புத்தாக்க குறியீட்டு தரவரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியா நாற்பத்தி ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல சுவிட்சர்லாந்து இருக்குது இந்தியா நாற்பத்தி ஆறாவது இடம் சுவிட்சர்லாந்து ஃபர்ஸ்ட் இடம் நெக்ஸ்ட்டு கியூஎஸ் அமைப்பு வெளியிட்ட மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் கல்வி நிறுவனங்கள் குறித்த பட்டியலில் மும்பை ஐஐடி இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளது நெக்ஸ்ட்டு இந்திய விமானப்படைக்கு ஐம்பத்தி ஆறு சரக்கு விமானங்கள் கொள்முதல் செய்வதற்கு ஏர் பஸ் டிஃபன்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அமைப்புடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது ஐம்பத்தி ஆறு சரக்கு விமானங்களை கொள்முதல் செய்ய போறாங்க நெக்ஸ்ட் கடுமையான கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காசிரி விமாப் மற்றும் இம் டெவிமாப் என்ற செயற்கையான நோய் எதிர்ப்பு புரதங்களை கொண்டு சிகிச்சை அளிக்க டபிள்யூஹெச்ஓ பரிந்துரை செய்துள்ளது இது ரெண்டுமே செயற்கையான நோய் எதிர்ப்பு புரதங்கள் இதை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓ வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பரிந்துரை செஞ்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியானது ஒடிசாவில் நடைபெற உள்ளது நெக்ஸ்ட்டு குவாட் மாநாடானது அமெரிக்காவில் வாஷிங்டனில் நடைபெற்றது நெக்ஸ்ட்டு உலக மருந்தாளுநர் தினம் செப்டம்பர் இருபத்தி ஐந்து இந்த வருடத்திற்கான தீம் பார்மசி ஆல்வேஸ் ட்ரஸ்டட் ஃபார் யுவர் ஹெல்த் பார்மசி ஆல்வேஸ் ட்ரஸ்டட் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படின்றதா இந்த வருடத்திற்கான தீம் இதுதான் செப்டம்பர் மாதத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த நான்கு தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் தேங்க்யூ